இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 46,000 தாண்டியது. மத்திய சுகாதாரத்துறை தகவல். கொரோனா பரவலை தடுக்க மண்டல வாரியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைப்பு. பொதுமக்கள் பிரச்சினைகளை தீர்க்க கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும் முதல்வர் உரை. சென்னையில் அதிக மக்கள் வசிப்பதுதான் நோய் தொற்று வேகமாக பரவ காரணம். 4,000 படுக்கை கொண்ட மருத்துவமனை தயார் நிலையில் உள்ளது என பழனிசாமி விளக்கம். தமிழகத்தில் யாரும் பட்டினியாக இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. ரேஷன் கடைகளில் ஜூன் மாதத்திற்கும் விலையில்லா ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு. இழுத்து மூடப்பட்ட கோயம்பேடு மார்க்கெட் நாளை முதல் தற்காலிகமாக திருமழிசையில் மார்க்கெட் இயங்கும் என அறிவிப்பு. சென்னையில் நாளை மதுபான கடைகள் திறக்கப்படாது. பிற சிவப்பு மண்டலங்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுமா என பொதுமக்கள் கேள்வி. சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் மதுபான கடைகள் திறக்கப்படுவதால் குடிமகன்கள் குஷி. குடைபிடித்து வந்தால் மட்டுமே குவார்டர் என திருப்பூர் மாநகராட்சி அறிவிப்பு. ஆகஸ்ட் 1 முதல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. நீட் நுழைவுத் தேர்வு ஜூலை 26 நடைபெறும். ஜேஇஇ தேர்வு ஜூலை 18 முதல் 23 வரை நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவிப்பு. குடிமகன்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காகவே தமிழகத்தில் மதுபான கடைகள் திறக்கப்படுகிறது. சர்ச்சைக்குரிய அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.